ஒரு பெர்மனண்ட்டாக நமக்கு இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், நம்ம எப்போவுமே ஆன்மாவே அதில் ஒரு ஸ்திரமாக ஆயிட்டோம், ஆன்மாவிலே நம்ம மையம் கொண்டுட்டோம்ங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கிடலாம். நீ சொல்லி என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போ நமக்கு வந்து வழிகாட்டினவங்க சொன்ன நம்ம படித்தது இதுகள் எல்லாமே அந்த மாதிரி தான் நமக்கு சொல்லப்படும். அப்போ அதே மாதிரி தான் முயற்சி பண்ணும் பொழுது சில அனுபவங்கள் கிடைக்குது. அந்த பரவச நிலைகள் வந்து இருக்குது, போயிடுது. ஒரு மணி நேரம் இருக்குது, இப்போ ரெண்டு மணி நேரம் இருக்குது, அப்புறம் போயிடுது. சரி, இது வந்து அப்படியே நம்மள்ட்ட நீடிச்சதுன்னு சொன்னால் பரவாயில்லையே சொல்லி நம்ம சில முயற்சிகள் பண்ணுறோம். பண்ணுறது மூலமாக அந்த பரவச நிலைகள் வந்து என்ன ஆயிருந்துச்சு, கூட கொஞ்சம் நாள் நீடிக்குது. சில பரவச நிலைகள் வந்து சில நாட்கள் நீடிக்குது, சில நாட்கள் சில பரவச நிலைகள் சில வாரங்கள் நீடிக்குது. சரி, அப்போ ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம், ஆன்மா நிலைக்கு வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் அது நம்ம வந்து நிரந்தரமாக ஆயிரும்ங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படும். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த பரவச நிலை நம்மளை விட்டு போகலை, அப்படியே பெர்மனண்ட்டாகவே செட்டில் ஆகிட்டு. அந்த பரவச நிலை வந்து பெர்மனண்ட்டாக செட்டில் ஆகும்போது தான் அந்த பரவச நிலைனா என்னென்னே நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபீவர் ஏற்படுது. ஒரு ஃபீவர் ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால், அந்த ஃபீவர் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம எனர்ஜியெல்லாம் அப்படியே போயிடும், எனர்ஜியெல்லாம் அது வெளியேறிடும். ஏன்னா நம்ம அந்த ஃபீவரே வந்து என்னச்சுன்னா, நம்ம எனர்ஜியை ஒரு ஃபாஸ்ட்டாக அதை வந்து ஏதோ ஒரு வகையில் கன்வெர்ட் பண்ணுது, ஒரு ஃபீவரிஷாக கன்வெர்ட் பண்ணுது. இப்போ இதே வேலையை தான் நம்முடைய ஒரு பரவச நிலையும் இதே வேலையை தான் பண்ணுது. ஏன்னா எந்த அனுபவங்கள் வந்தாலும் அது உடலுடைய உணர்வுகள், உடலுடைய நரம்பு மண்டலத்தில் தான் எந்த அனுபவமும் ஏற்படும். ஆன்மாவுக்குன்னு சொல்லி எந்த அனுபவமே கிடையாது. ஆன்மாவுக்குன்னு சொல்லி பிரத்யேகமாக இந்த மாதிரி அனுபவம் பரவச நிலை அது இதுலாம் ஒன்றும் அது கிடையாது. இந்த மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், அது என்ன ஆயிருந்துச்சுன்னா, நம்ம பரவச நிலை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம உடலை வந்து தாங்க முடியாது. அது என்ன ஏதோ ஒரு வகையில் என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்கே தெரிஞ்சிட்டது இது நம்மளை ஏதோ ரிப்பேர் பண்ணுது, நம்மளை டேமேஜ் டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறத ஃபீல் பண்ண முடிஞ்சது. பிறகு என்னென்னு சொன்னால், அப்புறம் இந்த பரவச நிலையிலேருந்து எப்படி விடுபடுறதுங்கிறதுக்கு அப்புறம் முயற்சி பண்ண வேண்டியாயிப்போச்சு. இப்போ இதே மாதிரி தான் சொல்லி சொன்னால், இந்த மாதிரி முயற்சி பண்ணி நம்ம ஒரு ஆன்ம நிலையிலே இருக்கிறதுங்கிற அளவில் சில முயற்சிகளெல்லாம் பண்ணி உண்மையிலே ஒரு தவறான ஒரு இடத்துக்கு போயிடலாம். ஆன்மானா என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கக்கூடியதாக இருப்பான், அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஆனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லலாம் ஒன்றுமே கிடையாது. தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொன்னால் யார் தெரிஞ்சுக்கிட்டுன்னா, நம்முடைய மனசு தான் அதை தெரிஞ்சுக்கிடுறதுக்கு முயற்சி பண்ணும். இது மனசு தான் வந்து எதுக்கும் அதை தெரியணும்னு சொல்லி நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன். ஆன்மாவை தெரிஞ்சுக்கேன்னு சொல்கிறாங்க, சரி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம்னு சொல்லி முயற்சி பண்ணுறதும் நம்முடைய மனசு தான். இப்போ இந்த ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டதுனுடைய நோக்கமே உண்மையில் என்னன்னு சொன்னால், அந்த மனதில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்காக. நீ ஆன்மாவை தெரிஞ்சிக்க, உண்மையான நிஜஸ்வரூபம் வந்து மனசே இல்லை, ஆன்மா தான் உண்மையானது, மனசை புறக்கணிச்சிருன்னு சொல்கிறதுக்காக எதையோ சுற்றி வளைச்சி சொல்ல வராங்க. அப்போ மனதினுடைய இயக்கத்தை வந்து அதை நல்லிஃபை பண்ணுறதுக்காக இப்போ சிலவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால், எல்லாமே ஆன்மஸ்வரூபந்தான், உன்னுடைய மனோ இயக்கமே வந்து ஆன்மாவுடைய விளை. உண்மைதான், அதுவும் போய் கிடையாது. மனதினுடைய வெளிப்பாடுகள், எல்லா உணர்வுகளுமே ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான். மனதினுடைய எல்லா உணர்ச்சிகளும் ஆன்மாவினுடைய உணர்ச்சிகள் தான். மனதில் ஒரு கஷ்டம் வருதா, இது ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம். மனதில் ஏற்பட ஒரு சந்தோஷம் இருந்தால் ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம். உனக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஆன்மா தான், ஆன்மாவினுடைய அம்சம்தான்னு சொல்லும் பொழுது எல்லாத்தையுமே டோட்டலாக யூனிஃபை பண்ணக்கூடிய ஒரு நிலை. இதெல்லாம் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், மனசை வந்து சமநிலைப்படுத்தும். இந்த வசிஷ்டர் வந்து ஒரு இதை செய்தி சொல்லியிருப்பார். துறவுன்னா என்ன? இந்த உடலை வந்து உலகத்தை திறக்கிறது, உலகத்தை திறக்கிறது, பொருட்கள் எல்லாம் திறக்கிறது, இப்படி திறந்து போகிறது துறவு இல்லை. நீ எல்லாத்தையும் சமமாக பார்க்குறது தான் துறவு, எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்குறது துறவுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பார். இப்போ அது என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலன்னு சொன்னால், இந்த வேறுபாடு எல்லாமே எங்கே ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால், இந்த மனசில் தான் வேறுபாடுகள் ஏற்படும்.
அப்போ அந்த மனசில் ஏற்படக்கூடிய வேறுபாடுகளை வந்து நீக்கணும்னு சொன்னால் அந்த மனசனுடைய அம்சத்திலாம் சமப்படுத்தணும். சமப்படுத்துறதுக்கு வந்து இந்த ஆன்மா எல்லாமே ஆன்மா தான், ஆன்மாவினுடைய வெளிப்பாடாக தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லும் பொழுது